வெல்கம் டு ட்ரிக்கி தமிழ். மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இப்போது ஒரு சூப்பரான ஸ்டில் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ல மாஸ்டர் படத்தோட டைரக்டரான லோகேஷ் கனகராஜும் அண்ட் டான்ஸ் மாஸ்டரான சாந்தனுவும் இருக்காங்க. இந்த ஸ்டில் எதனால் ரிலீஸ் ஆச்சுன்னா, இன்றைக்கி டான்ஸ் மாஸ்டர் சாந்தனுவோட பர்த்டே, அதனால் இந்த ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக எந்த ஒரு பெரிய படத்தோட டீமும் அவங்களோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லை வச்சு படத்தோட கதையை ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டில்லை பார்த்து என்ன கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜும் சாந்தனுவும் அந்த ஃப்ரேமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ மேபி சாந்தனு நம்ம தளபதி விஜய் கூட ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு வந்து அது சரியாக வந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்ருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தால் நம்ம சாந்தனுவும் தளபதி விஜயோடு சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த ஸ்டில் மூலிமா கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நம்ம சாந்தனு தளபதி விஜய் போட்டிருக்க அதே செயின்ட் ஜெஃப்ரிஸ் காலேஜ் ஐடி கார்டை அவரும் போட்டிருக்காரு, பட் வேறு கலரில் போட்டிருக்காரு. ஸோ சாந்தனுவும் தளபதி விஜய்க்கு கீழே ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாஸ்டர் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா தளபதி விஜயோட ஒன்றா ஆடுற அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ஐடி கார்டு போட்டிருக்கலாம். பட் எப்படியோ ஒன்று சாந்தனுவும் தளபதி விஜய் கூட சேர்ந்து மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லிருந்து பெருசாக எந்த விஷயத்தையும் கெஸ் பண்ண முடியல, அதனால தான் இந்த ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல். அண்ட் நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லிருந்து வேறு ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.